Hey, mister. Yes, sir. நீங்க இப்போ மேனேஜரா சேர்ந்தீங்க? அது இருக்கட்டும். என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்டரிய சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சாரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல யாரையும் அலோ பண்றது இல்ல. வேணா ஹாலிடேஸ்ல வந்து பாருங்க. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி அம்ச்சா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரையும் அலோ பண்ண முடியாது. சார் சார் ப்ளீஸ். முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் மிஸ்டர், நீ யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இவ யார் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு. அதனால தான் உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். இல்லனா வெளிய அனுப்பிச்சிருப்பேன். யோ, இவன் நினைச்சா உன்ன என்ன பண்ணுவா தெரியுமா? ஏய் வேணாம் டேய். வா என்னடி நாளே? சொன்னா கேளு. வாடினா. ஏய், அவ யார் தெரியுமா? நம்ம வாத்தியாரோட பையன் டேய். எவனா இருந்தா என்னடி? உன்கிட்டே திமிரா பேசுறானா அவன் சும்மா இல்லமா? சரி வாடி. இந்த அக்கிரமம் எங்கயா நடக்கும்? புதுசா வந்திருக்க மேனேஜரே நம்ம சின்னம்மாவையே ஃபேக்டரிக்குள்ள போக கூடாதுன்னு வெளியில நிக்க வச்சிட்டாருங்கயா. சொல்லுங்கம்மா. ஏமா அப்படியா? இல்லப்பா, இவன் பொய் சொல்றான். அந்த மேனேஜர் ஜென்டில்மேன். இவன்தான் என்ன உள்ள விட மாட்டேன்னு தகராறு பண்ணான். ஐயோ அம்மா, நான் போய் சொல்லாத. குடிச்சிருக்கான் போல இருக்கு. அதான் நிதானம் தெரியல. இல்லங்க அப்படி. ஐயோ ஐயோ, என்ன திமிரு இருந்தா என் பொண்ண போக கூடாது சொல்வேன். இங்க வேலை கிடையாது, போறாங்க இருந்து. போமா, போய் சுத்தி பாத்துட்டு வாங்க. போறாங்க இருந்து. ஐயோ ஐயா ஐயா ஐயா, என்னடி திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்ட? அவன் செஞ்சு தப்புக்கு இவனை போட்டு கொடுத்துட்டா? ஒரு மேனேஜர் ஸ்ட்ரிக்டா இருந்தா தாண்டி கம்பெனி உருப்பிடும். அதனாலதான் அவரை காட்டி கொடுக்கல. நிஜமா அதனாலதான் காட்டி கொடுக்கலையா? ஏய், நானும் வாத்தியார் பையன் வந்ததுல இருந்து பாக்குறேன். அம்மா ஒரு டைப்பா போயிட்டு இருக்கா. ஓ, விஷயம் அந்த ஏய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கவே கூடாது. தப்பு டிப்பன் ஓபன் பண்ணிடணும். ஏய், பையன் கருப்பா இருந்தாலும் களையா தாண்டி இருக்கான். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடு. ஏய், இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு நல்ல பசங்களே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பத்தலும் தத்தலுமா இருக்கானுங்க. பையன் வாட்ட சாட்டமா இருக்கான். வலிச்சு போட்டுரு. உன்னால முடியலன்னா சொல்லுமா, நான் செட்டப் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். பாப்பா கூப்பிட்டுங்களா? ஆமா, பக்கத்து ஒரு பிரசிடண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். முக்கியமான வேலையா நான் கலெக்டர் பாக்க போன் இருக்கு. அதனால ஏன் சார்பா நீ அந்த கல்யாணத்துக்கு போய் இந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்துரு. சிவா, நான் வரலன்னு கோச்சுக்க வேண்டாம், அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி சார். சரிப்பா. வண்டி வந்துருச்சு. நீங்க மாத்திரை பின்னாடி ஒதுங்க. போங்க. ஏ குள்ள, அந்த சின்ன குழியில பதுங்க. கவலைப்படாதீங்களா, நான் பாத்துக்கிறேன். உன்னத்தாண்டி பாடி உன்ன கில்மா பண்ணிடுற. யோ, யார் யானி? எங்கயா அந்த ராஜதுர? ராஜதுரையும் வரல, பார்வதியும் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அம்மா, நீங்க யாரு? நாங்களா? கேப்டன், கேப்டன். ஏய், நான் இங்க இருக்கேன்டா. ராஜதுர நம்ம ஏமாத்திட்டான். அவன் டிரைவர் பையன் தான் வந்திருக்கான். இப்ப அவன் என்ன பண்ணலாம்? நம்முடைய ரகசியம் தெரிந்த யாரும் உயிரோடு திரும்ப கூடாது. அவனை இங்கேயே தீர்த்து கட்டுங்க. ஏய், வாடா வாடா வாடானா. ஏய், வாடா. நான் யார் தெரியுமா? கராத்தேல பிளாக் பெல்ட். என்கிட்டயே வர கம்மியா நீ? சொல்லுங்கடா யோ. பரோட்டா பரோட்டா மாதிரி பரோட்டானே, ஓடாத. ஒன்ன புரட்டி புரட்டி உதப்பேன். ஒழுங்க உங்க ஆளுங்க எல்லாத்தையும் வர சொல்லு. உன்னை விட்டுற இல்ல, உன்னை கீழே படுக்க போட்டு வண்டி மேல கூப்பிடுற. எல்லாத்தையும் கூப்பிடுற. எங்க போனீங்க? வாங்கடா, வந்து காப்பாத்துங்க. என்ன தனியா மாட்டி விட்டீங்களா? நாடே வாங்கடா, வந்து காப்பாத்துங்க. ஏய்,
யாரா நீங்களா? எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ராஜதோட குடும்பமே எங்க எதிரி, அவனை தீட்டு கட்டுறதா எங்க லட்சியம். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க. ராஜதோட இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், அவரை ஏன் தீத்து கட்டணும் சொல்றீங்க? யாரு அவனா? பெரிய மனுஷன். நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால அந்த ராஜதுரை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் சுத்த மோசங்க. அதை விட அவ பொண்ணு பார்வதி இருக்கால சரியான வித்தாரக்கலி, அவளாலதான் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ண? என்ன பண்ணல? கிளிமாக்கள் வருது. குட் மார்னிங் பார்வதி. பொண்ணா, திருப்பதி போயிருந்தேன், ஓ ஞாபகம் வந்தது, லட்டு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்க பார்வதி. ஏண்டி இவன் எப்ப பார்த்தாலும் சொல்லுட்டுட்டே திரியறானே, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த ஏப்ரல் ஒண்ணுக்கு இவன் தான் பலி. மச்சி நேரமாச்சி, வாங்கடா போலாம். என்னடா வசந்த கால பறவைகளா இங்க வந்துகிட்டு இருக்குது? அதானா இவ இதுக்கு இங்க வரா? இவ சரியான ஆம்பளையாச்சா? பார்வதி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. எங்கிட்டயா? ஆமாண்டா, அவன் நேரா வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட கொடுத்தாச்சா. பாரு, அந்த சண்டாளி கொடுத்த லெட்டர் நம்பி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு கேட்டோம். அப்புறம் என்னாச்சு? பெரிய இடத்துல மாட்டினா வேற என்ன நடக்கும்? அன்னைக்கு வாங்க அடியில் தாங்க இவன் காசு செவிடா போச்சு. ஆமாங்க, அவன் அடியோட விட்டு இருந்தா பரவாயில்ல, இனிமே நீங்க பள்ளி கொடுத்துக்கு வரக்கூடாது, ஊருக்குள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து முகமுடி குளக்கார மாதிரி ஊருக்கு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகனவன நாங்க எப்படியாவது படி வாங்கணுங்க. நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்கு, ஆனா இப்படி வழிமறிச்சு அடிக்கிற தப்பு. நான் வந்ததுனால தப்பிச்சீங்க. இது ராஜதுரம் வந்திருந்தா உங்க லைஃப் என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லைஃப் ஒண்ணு இருந்தா தானங்களே யோசிக்கிறதுக்கு, அதான் எல்லாம் போயிடுச்சுங்களே. அம்மா, இவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? இவர் எங்க சீனியர், மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு பணக்கார பொண்ண காதலிச்சு ஏமாந்துட்டாரு. தவறு நண்பா, தவறு. நான் ஏமாறவில்லை, அவள் தான் என்னை ஏமாற்றி விட்டாள். என்னை அன்பே என்று அழைத்தவள் அண்ணா என்று சொல்லி இருக்காள். அன்னைக்கு மனசு உடைஞ்சவர் தான், பணக்கார வர்க்கத்தை ஒழிக்கிறதா லட்சியமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பப்ப இவர் கொடுக்கற ஐடியா தான் நாங்க இந்த மாதிரி கதையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்ல போனா எங்க கேப்டன், இவரை நாங்க செல்லமா பட்டினதான கூப்பிடுவோம். அப்படியா? தோழா, உங்களை சந்திச்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் பெரிய இடத்தில் வேலை செய்கிறீர்கள், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயும் புலியை நம்பலாம், சீரும் பாம்பையும் நம்பலாம், ஆனால் சிரித்து மயக்கும் பெண்களை மட்டும் நம்பாதே. அதிலும் குறிப்பாக பணக்கார பெண்களை நம்பவே நம்ப